இன்றைக்கு என்னை அழைத்தார் சேரன், உடனே வந்து நிற்கின்றேன் இந்த ராஜேந்திர சோழன், அழைத்தால் வந்து நிற்பார் வேறொரு பாண்டியன், சேரன் சோழன் பாண்டியன் என்று பிரிந்து கிடந்தது மூவேந்தர்கள். அதனால்தான் வெளியில் இருந்து நுழைந்தார்கள் வேட்டு நாட்டு வேந்தர்கள். இது கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பிரிந்து கிடந்ததால் தான் இன்றைக்கு சிலர் இங்கே நுழைந்து விட்டார்கள். நான் யார் பெயரையும் சொல்ல தயாராக இல்லை. இருப்பவர்கள் சரியாக இருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? ஒருவேளை நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவருக்கு போட்டியிடும் போதே நான் சின்ன கட்சியாக இருக்கலாம், சின்னம் இல்லாத கட்சியாக இருக்கலாம். அந்த லட்சிய திமுகவின் பதவியை, தலைவர் பதவி ராஜினாமா செய்துவிட்டுத்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போட்டியிட வருவேன். அரசியல் மரபு தெரிந்தவன், நாகரிகம் தெரிந்தவன், இவ்வளவுலாம் எதற்கு? என்னுடைய இனிய நண்பர், அரசியலுக்கெல்லாம் மாறுபட்டு என் இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது என்ன செய்தார்? கட்சி தொடங்கினார். உள்ளே வந்தபோது நெப்போலியன் போன்றவர்கள் கேள்வி கேட்டவுடன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றார். அதுதானே முறை, அதுதானே மரபு. அப்படி இருக்கும்போது சேரன் என்ன போராட்டம் நடத்தினார்? அரசியல் களத்துக்கு சென்று விட்டீர்கள், இங்கே இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று சொன்னார். என்ன தவறு? உடனே இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியவுடன் விளம்பரத்துக்காக இவர் போராடுகிறார், இவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னால் தம்பி சேரன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? நடவடிக்கை எடுத்து கம்பி என சிறையிலே இவர்கள் என்ன வேண்டுமா? கம்பிகள் இங்கே கிடக்க வேண்டுமா? இந்த தம்பிகள் இவர்களுக்காக உரிமை குரல் கொடுக்க இவன் வருவான் என்பதை பதிவு செய்யத்தான் வந்து. அரசியலுக்கு வரது யாரோட வேணாலும் உரிமை, யார் வேணாலும் வாங்க, எங்க வேணாலும் போய் நில்லுங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. பாருங்க அவருக்கெல்லாம், ஆனா நடிகர் சங்கத்தில் மட்டும் அரசியல் கட்சியில் இந்த சரத்குமார் நிக்கலாமா, ராதாவது இருக்கலாமான்னு கேள்வி கேட்டவங்க யாரு? நான் என்ன சொல்ல வரேன், எந்த சட்டமும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அப்படியே சட்டம்லாம் இல்லை, அப்படிலாம் போராடுறீங்க ராதாகிருஷ்ணன் இந்த சேரன் அவர்களே, நான் அப்படிலாம் சட்டம் இல்லை, இப்படிலாம் போராடாதீங்க, என்ன பதவி விலக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும். விளம்பரத்துக்காக சேரன் போராடுவார், அவர் மேலே நடவடிக்கை எடுப்பேன். நான் என்ன சொல்கிறேன், விருப்பப்பட்டா நீங்கள் ஆர்கே நகரில் நில்லுங்க, அண்ணா நகரில் நில்லுங்க, கேகே நகரில் நில்லுங்க, ஏன் டெல்லி தலைநகரில் கூட போய் நில்லுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு என்ன செஞ்சீங்க? என்னோட பிரச்சனை எதுவுமே இல்லையா? இல்ல இல்ல, இந்த 50 ரூபாய் நீங்க நீங்கன்னு சொல்லக்கூடாது சார். என்ன கிட்ட இவங்க போராடினாங்க, இவங்களை வந்து இன்னொன்னு, நான் பல தேர்தலில் நின்னவன், நான் எத்தனையோ தேர்தலில் போட்டி போட்டவன், மனு தாக்கல் பண்ணுன்னா அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும், அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும். மேட்ரு இது தான். இன்னொன்று பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், பண்ணிட்டாங்கல்ல. இன்னொன்று இவங்கள்ட்ட நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லி இன்னும் நீங்கள் போராடாதீங்க சேரன், நீங்கள் உங்கள் உணர்வை தெரிவிச்சுங்க. எல்லாத்துக்கும் மேலே மனிதன் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் மீறி இறைவன் ஒரு முடிவெடுப்பான். நீங்கள் நேற்று ராத்திரிலேருந்து போராடுறீங்க, நீங்கள் ஒன்று ரொம்ப போராட வேணாம், நான் 5:30 மணிக்கு வரேன், இதுக்கு ஒரு விடை கிடைக்கும்னு சொன்னேன். நான் சொன்னேன்னா சொல்லலையான்னு மிஸ்டர் சேரனை கேளுங்க, ராதாகிருஷ்ணனை கேளுங்க, நான் சொன்னேன்னு ஒரு சொல், அதற்கு கிடைத்தது விடை. இதற்கு மேலும் நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர வேண்டாம், வேறு வீகம் எடுத்து போராடுங்கள், இதுவரை உங்கள் போராட்டம் போதும், உங்கள் மீது இதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நான் சொல்லலைங்க, போய் கேட்க வேண்டியவங்கள்ட்ட கேளுங்க, தேர்தல் அதிகாரிகிட்ட கேளுங்க, அதுக்கெல்லாம் மனு போடுறதுக்கு ஒரு அனுபவம் வேணும்னு சொன்ன தப்பா? நான் அத்தனை தரம் மனு போட்டிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் அவளை தள்ளுபடி, அது ஒருவேளை என் தலைவிதியா இருக்கலாம்.
முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, இதை பத்தி நான் சொல்றது தயாரா இல்ல. வேட்புமனு தாக்கல் யாரோ போட்டிருக்காங்க கையெழுத்து, அது கோளாறா இருக்குன்னு அது சிலரோட தலையெழுத்து. இதுக்கு மேல நான் பேச முடியாது. தயாரிப்பாளர் சங்கத்தில், தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்ல, எந்த சங்கத்திலையும் பதவியில் இருப்பவங்க போய் அரசியல் நிக்க கூடாதுலாம் சட்டம் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு. கேப்டன் எப்படி தன்னோட பதவி ராஜினாமா பண்ணாரு? சட்டம் கிடையாது, ஒரு தார்மீக பொறுப்பு. ஏன் ராமநாராயணன் ஒரு முறை பதவி ராஜினாமா பண்ணாரு? அது தார்மீக பொறுப்பு, உறவு. ஏன் அழகப்பன் ஒரு தர பொறுப்பு ராஜினாமா பண்ணாரு? அது தார்மீக, அது ஒரு மரபு. மரபு என்பது வேற, சட்டம் என்பது வேற. That's called the convention. Convention is entirely different from the roots and the regulation. அந்த அளவுலாம் நான் பெரிய ஆள் இல்லை சார். நன்றி.